நினைவோடு பாருங்கள் திமிரோடு சீருங்கள் பாருங்கள் பாருங்கள் பூமியின் கோலங்கள் இது உங்கள் காலம் இனிமேல் உலகம் பார்க்க பாருங்கள் மனிதன் வீரங்கள் பெருமை சேர்க்கும் ஒரு பெண்மணி குடும்பத்தை பற்றி தான் பேச போகிறேன். அவங்களோட பூர்வீகம் திருவாரூர் மாவட்டம், சென்னையில் பெசன் நகரில் அந்த குடும்பம் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகி இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு பெண்மணி. அவர் யாரும் இல்லைங்க, நம்மளுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த யூஎஸ் கமலாதேவி ஹரிஷ். அவங்கள பற்றி தான் பேச போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதுவும் ஒரு பெண்மணி. இதுவரைக்கும் அந்த பதவியில் பெண்களே இருந்ததில்லை. ஃபஸ்ட்டு பெண்மணியாக கமலாதேவி அவங்க இருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதுவும் நம்மளுடைய இந்தியன் பெண்மணி. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு விஷயம், நான் பார்த்த விஷயம் வந்து அவங்களோட நடந்த அவளுடைய ஃபாஸ்ட் வாக்கை பார்க்கும்போது அவங்களோட கான்ஃபிடென்ட்டை பார்த்தேன் நான். அவங்களோட பேச்சு பார்த்தா தன்னம்பிக்கை, நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக பேசுவாங்க. ஸோ இந்த ரெண்டையும் பார்க்கும்போது அவங்களுடைய எல்லா பெண்களும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக மேம், அதாவது இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் சார்பிலும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன் மேம், வி ஆர் வெரி ஸோ ஹாப்பி அண்ட் வி ஆர் ப்ரவுட் வி ஆர் அ இந்தியன். அது இல்லாமல் இதுவரைக்கும் யாரும் அந்த பதவியில் இல்லாத ஒரு பெண்மணியாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லும் போதும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் எங்களுக்கு தெரிஞ்சது, உங்களோட கான்ஃபிடென்ட் எனக்கு தெரிஞ்சது, உங்களோட தன்னம்பிக்கை உங்களுக்கு தெரிஞ்சது, உங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் எங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களை மாதிரி பெண்களை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் கங்க்ராச்சுலேஷன், வி ஆர் ப்ரவுட் வி ஆர் இந்தியன். ஜெய்ஹிந்த். வணக்கம். கமலா ஹாரிஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவின் வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. இவருடைய பொது சேவையை பார்த்து மக்கள் இவரை வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இவர் உலக நாட்டையே திரும்பி பார்க்க செய்திருக்கிறார். காரணம், யுஎஸ்ஏல வைஸ் பிரசிடெண்ட்டாக ஆண்கள்தான் இத்தனை காலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். இப்பொழுது முதன்முறையாக பெண், அதுவும் இந்திய பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அமெரிக்காவில் பிறந்திருந்தால் கூட இவருடைய பெற்றோர்கள் இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் வாழக்கூடிய எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கிறது. ஓர் இந்திய பெண்மணி, பூர்வீகமாக இந்தியாவை கொண்ட ஒரு பெண்மணி யுஎஸ்ஏ அங்கே வைஸ் பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், மக்களால் பாராட்டை பெற்று கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கும் பொழுது ஒரு பெண்மணியாக இருந்து நான் மிகவும் மகிழ்கிறேன். அவருடைய சேவை தொடர்ந்து யுஎஸ் மக்களுக்கு கிடைக்கணும்னு அவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.